வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ட்ரீம் லெவனில் ரீசெண்டாக மல்டி மேட்ச் ஃபேண்டசி அப்படின்னு சொல்லிட்டு புது விஷயம் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எஸ், ஸோ தட் இந்த பர்டிகுலர் மல்டி மேட்ச் ஃபேண்டசியில் எப்படி டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் மெயினாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ட்ரீம் லெவன் ஆப்பில் ப்ளே மல்டி மேட்ச் ஃபேண்டசி அப்படின்ற ஆப்ஷன் காமிக்குதான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களோட ஆப் அப்டேட் எடுக்கணும். அப்டேட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் வந்து நீங்கள் பார்க்கலாம் இன் ட்ரீம் லெவன். ஸோ இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மல்டி மேட்ச் ஃபேண்டசியை வந்து நீங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்குது பார்க்கலாம், அந்த டீம் வந்து கிரியேட் பண்ணலாம். எஸ், ஸோ தட் அது இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து இங்கே வந்து ஃபேண்டசி வித் அட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனரும் வந்து இருக்கும் மல்டி மேட்ச் ஃபேண்டசி ரிலேட்டடாக, அதை கிளிக் பண்ணியும் வந்து நீங்கள் உள்ளே என்டர் ஆகலாம் மல்டி மேட்ச் ஃபேண்டசிக்குள்ளே. எஸ், ஸோ தட் உள்ளே வந்து நம்ம போகலாம். ஸோ தட் உள்ளே போனோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து ஒன்லி எப்படி வந்து டீமை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இங்கே எங்கேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டீம் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போனோம் அப்படின்னா கான்டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது, மை டீமுக்கு போனோம் அப்படின்னா என்னென்ன டீம் கிரியேட் பண்ணியிருக்கோன்னு இருக்குது, ஆனால் கிரியேட் பண்ணுறதுக்கு டீம் கிரியேஷன் லைக் கிரியேட் டீம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே வந்து இல்லை. அதனால் எல்லாருக்குமே வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஸோ தட் இப்போ அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு கான்டெஸ்ட் இருக்குல்ல, மேட்ச்குள்ளே போயிட்டு ஏதாவது ஒரு கான்டெஸ்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராக்டிஸ் கான்டெஸ்ட்டே நான் சூஸ் பண்ணுறேன். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் கான்டெஸ்ட் இருக்குது. ஸோ தட் இதில் ஜாயின் அப்படின்ற ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரியேட் அ நியூ டீம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். எஸ், கீழே பாட்டமில் வந்து இருக்கும். ஸோ தட் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு புது டீமை கிரியேட் பண்ணலாம். எஸ், ஸோ தட் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீமை வந்து பார்த்திங்கன்னா எப்படி எதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா இந்த டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லா டீமில் இருந்தும் நீங்கள் வந்து பெஸ்ட் பிளேயர்ஸை சூஸ் பண்ணி கூட ஒரு டீமை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். எஸ், ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பேசிக்கான சூஸ் பண்ணுற பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல விளையாடுற எல்லா டீமில் இருந்தும் வந்து நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ ஒவ்வொரு டீமில் இருந்தும் ஒவ்வொரு பெஸ்ட் பிளேயரை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஏன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு மேட்ச் முடிகிறப்பையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பண்ண உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் வந்து கம்மியாகிட்டே போச்சு அப்படின்னா, ஸோ ஒரு குறிப்பிட்ட ட்ரான்ஸ்ஃபர் வரையும் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ உங்களோட பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு டீமை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா வைஸா லைக் எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் வேணும் அப்படின்றத முன்னாடியே வந்து நீங்கள் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்மியான ட்ரான்ஸ்ஃபரில் ஒரு நல்ல குவாலிட்டியான டீமை வந்து கிரியேட் பண்ண முடியும். எஸ், ஸோ இப்போ வந்து நான் பிளேயர்ஸ் வந்து ரேண்டமாக சூஸ் பண்ணிட்டேன், நீங்கள் வந்து வைஸாக சூஸ் பண்ணிக்கோங்க எந்தெந்த பிளேயர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா டீம்லும் இருந்தும் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பிளேயர்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இப்படி தான் வந்து ஒரு டீமை எப்படி மல்டி மேட்ச் ஃபேண்டசியில் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிவியூவும் நீங்கள் பார்த்துக்கலாம், லைக் எந்தெந்த பிளேயர்லாம் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரிவியூ பார்த்துட்டு ஜஸ்ட் பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டீம் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ கிரியேட் ஆனதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணவான்னு கேட்கும். ஸோ தட் ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்றத வந்து மீனிங். ஸோ தட் உங்களோட மை டீம்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த கான்டெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்கோ அந்த கான்டெஸ்ட்லாம் வந்து இங்கே லிஸ்ட் ஆகும். எஸ், அண்ட் தென் மேக் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஆப்ஷனும் வந்து காமிக்கும். ஸோ தட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டீம்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், விச் மீன்ஸ் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேயரை தூக்கிட்டு நான் இந்த பிளேயரை சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா நான் இப்போ வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் அப்படின்றத வந்து மீனிங். ஸோ தட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மேட்சோட டெட்லைனில் இருந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து கணக்கெடுத்து கொள்ளப்படும். ஸோ தட் ஃபஸ்ட்டு மேட்ச்க்கு முன்னாடி நீங்கள் வந்து எனி நம்பர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து மீனிங். ஸோ தட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஸோ இன்னும் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகலை, அதனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ட்ரான்ஸ்ஃபரோட கவுண்ட் வந்து கம்மி ஆகாது. ஸோ 70 ட்ரான்ஸ்ஃபர் வரையும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கான்டெஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ கான்டெஸ்ட்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 70 to 70 ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ தட் அந்த பர்டிகுலர் 70 ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஏன் ரெடியூஸ் ஆகலை, நான் வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் ஏன் ரெடியூஸ் ஆகலை அப்படின்னா ஃபஸ்ட்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் கவுண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இங்கே வந்து 70 ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அது வந்து சேமாக இருக்குது. நம்ம இப்போ ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியும் வந்து அது சேமாக இருக்குது. எஸ், ஸோ இன்னும் ஃபஸ்ட்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆகலை, நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போதுன்னு நினைக்கிறேன் 24 hours. அதுக்கப்புறம் வந்து நம்ம பண்ணுற ஒவ்வொரு ட்ரான்ஸ்ஃபரும் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி மேட்ச் ஃபேண்டசியில் நீங்கள் அழகாக டீம்ஸை வந்து கிரியேட் பண்ணி அந்த டீம்ஸை வந்து நீங்கள் உங்களோட ரவுண்ட்ஸில் வந்து ஜாயின் பண்ணி விளையாடலாம். ஸோ மல்டி மேட்ச் ஃபேண்டசியில் எப்படி டீமை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இன் மல்டி மேட்ச் ஃபேண்டசியில் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் எந்த அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் காய்ஸ், பை.